ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி. நம்ம ஒரு மிட் மார்னிங்லேருந்து தான் அந்த விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பிரசாதத்துக்கு பார்த்திங்கன்னா அப்பமும் அதுக்கப்புறமா அவல் பாயசமும் வந்து பண்ண போகிறோம். அவல் வந்து ரொம்ப விசேஷம். அவல் வந்து நம்ம அப்படியே வைக்கலாம், இல்லை பாயசமாகவும் வந்து பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி வந்து பக்ஷணம் எல்லாம் பண்ணலை. ஏன்னா எனக்கு இப்போ தான் நமக்கு வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே வரலட்சுமி நோன்பு முடிஞ்சதுனால அந்த வேலையிலே கொஞ்சம் நமக்கு சரியாக இருந்தது. இதுக்குன்னா நம்ம மாவெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அந்த வேலை இருந்ததுனால என்னால் இந்த தடவை இந்த பக்ஷணத்துக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த நிவேதியம் மட்டும் பண்ணலாம் அப்படின் சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். வரலட்சுமி நோம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே அப்புறமா செகண்ட் டே வேர் பண்ண சாரீஸ் எல்லாம் நான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன், பார்ட்டுக்குள்ளேயே சொல்லியிருந்தேன், அந்த ஃபர்ஸ்ட் டே வேர் பண்ண லெமன் எல்லோ வித் ப்ளூ சாரீ இருக்கல, அது என்னோட மாமியார் கொடுத்தா, அதோட ஒரு மூணு சாரீ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இது வந்து ஒரு சாரீ. அப்புறமா இன்னொரு சாரி கிரீன் ஒன்று இருக்குது, அது வந்து நான் சரண்யாக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா அது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், நான் அந்த கலரில் என்கிட்டே இருந்ததுனால அதை நான் வந்து அவகிட்ட கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ரெட்டு, எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு ரெட் வித் ப்ளூ காம்பினேஷன். நான் வந்து அம்பால இந்த செகண்ட் டே வந்து இது வேர் பண்ணியிருந்தேன், வரலட்சுமி நோன்பு செகண்ட் டே இது வந்து வேர் பண்ணியிருந்தேன். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கும் இதுவே வேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஈவினிங் கட்டும்போது காட்டுறேன். இதுக்கு நான் வந்து இன்னும் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணல, இதுதான் வந்து பிளவுஸு. நான் இப்போ அந்த லெமன் எல்லோ வித் க்ரீன் போட்டிருந்தேன்ல ஃபர்ஸ்ட் டே, அது என்னோட பழைய பிளவுஸ் அளவு தான் வந்து கொடுத்துருந்தேன். அது ரொம்ப லூஸாக இருந்தது, அதனால் இப்போ இனிமேல் புதுசாக நான் போய் அளவு கொடுத்து தான் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரில, ஒரு லாஸ்ட் ஒன் மந்த்லேயே நல்ல வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டேன். ஏன்னா ஒருத்தவங்க கூட நோட் பண்ணி சொல்லியிருந்தீங்க, இன்னும் ரெண்டு பேர் கூட சொல்லியிருந்தீங்க நல்ல வெயிட் லாஸ் ஆகிட்டீங்கன்ட்டு. இப்போ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணப்போ நான் பெருசாக ஒன்றும் குறையல. பட்டு இப்போ ஒரு லாஸ்ட் 1 மந்த்தாக அப்பாவோட ஹாஸ்பிட்டலில் இருந்ததுலேருந்து அதுக்கப்புறமா அந்த லாஸ்ட் 1 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் சூரிய நமஸ்காரமுமே வந்து பண்ணவே இல்லை. ஏன்னா ஒரு 15 டேஸ் நான் வந்து அங்கேயே இருந்தேன்னா அப்புறமா திருப்பி வந்துட்டு திருப்பி போனால் ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 டேஸாக வந்து பண்ணவே இல்லையா, அப்படியே வந்து விட்டாச்சு. அது திருப்பி வந்து ரெஸ்யூம் பண்ணணும், அந்த சூரிய நமஸ்காரம் திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பட் நடுவில் நான் வந்து வெயிட் செக் பண்ணப்போ, அம்மா வீட்டில் செக் பண்ணப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 68 ரொம்ப இருந்தேன். நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், 2 kgs வந்து லாஸ் பண்ணியிருந்தேன் அப்படி சொல்லிட்டு. எதேச்சியாக நான் வந்து அம்மா வீட்டில் ட்ரை பண்ணப்போ 64 இருந்தேன் நான். 64 kgs வந்து ஆல்மோஸ்ட் இப்போ என்னோடய வெயிட்லேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 6 kgs கம்மியாகிட்டேன் இந்த 1 மந்த்தில். அது எப்படின்னு எனக்கே வந்து தெரியல. மேபி அந்த அலைச்சல்னால ஸ்ட்ரெஸ்னால நிறையா வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து ஒரு பேட் டைமாக இருந்தது. நான் சரியாக சாப்பிடல, சரியாக தூக்கமும் இல்லை, அதுலேயே கொஞ்சம் வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டேன் நான். இப்போ வந்து எனக்கு என்னோடய பழைய பிளவுஸ்லாம் எதுவுமே வந்து பத்தவே இல்லை. அதனால இந்த பிளவுஸ் வந்து நான் இனிமேல் வந்து ஃப்ரெஷ்ஷாக அளவெடுத்து அதுக்கப்புறமா தான் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். இந்த சாரீ தான் நான் வந்து வேர் பண்ண போகிறேன். இது என்னோடய மாமியார் கொடுத்ததான். 3 சாரீயில் இது ஒரு சாரீ. ஈவினிங் வேர் பண்ணும்போது நீங்கள் வந்து பாருங்கள். இங்கே வந்து இப்போ பிரசாத வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மாவு முன்னாடி நான் நைட்டே ஊற வச்சு அரைச்சிட்ருக்கேன். உளுந்து வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து இட்லி ரொம்ப சாஃப்டாக வரல, கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம எப்போவுமே ரேஷியோ வந்து 4:1 அப்படின்னு போடுவோம். இப்போ நான் வந்து 4:1.5 அந்த மாதிரி வந்து போடுறேன். அந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு உபரி நல்லா வந்து காணும், 2 தடவையாக கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சு அரைக்கிற மாதிரி இருக்கும். பட் இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிருஷ்ண ஜெயந்தி பூஜைக்கு முன்னாடி இந்த குத்து விளக்கு, பெரிய குத்து விளக்கு வந்து எடுத்து வச்சுட்டு போகிறேன். ஏன்னா சின்ன குத்து விளக்கு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த குத்து விளக்கு வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இப்போ எடுத்து வைக்கிறப்ப அதை அப்படியே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து தேய்க்க வேணாம் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா நமக்கு மற்ற குத்து விளக்கு மாதிரி இது வந்து அப்படியே உங்களுக்கு ஏற்றின உடனே ரொம்ப அப்படியே டல்லாக இருந்தது அந்த மாதிரிலாம் இருக்காது, எப்போவுமே பளிச்சுனே தான் வந்து இருக்கும். இதை வந்து தேய்க்கக்கூடாது அப்படி தான் வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க வாங்குறப்போ. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா விளக்கு ஏற்றினதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக எண்ணெய், எக்ஸ்ட்ரா அந்த எண்ணெய் கீழே ஏதாவது எண்ணெய் செந்தி இருந்தது அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நல்லா நீட்டாக வந்து தொடச்சி எடுத்துருவேன். நிறையா வந்து இந்த ட்ரை டிஷ்யூ வந்து யூஸ் பண்ணுங்கள், இல்லை துணி வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா இந்த விளக்கு வாங்கும் போதே எனக்கு வந்து ஒரு லிக்விட் அந்த பாக்ஸோடையே வந்திருந்தது, அந்த லிக்விட் நான் அப்படியே தான் வந்து வச்சுருக்கேன். அந்த லிக்விடை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக காட்டனில் வந்து எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம விளக்கை ஃபுல்லாக அப்படியே தொடச்சி விட்டுருணும். அந்த மாதிரி தொடக்கிறப்ப நல்லா வந்து பல பல பலன் ஆகிடும் விளக்கு, அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் வந்து சில பேர் இந்த மாதிரி விளக்கு வாங்கிட்டு ஏற்றாமல் சும்மா அப்படியே வந்து வச்சுருப்பாங்க, ஒரு அழகுக்கு வந்து வச்சுருப்பாங்க. பட் நான் வந்து நான் விளக்கு ஏற்றணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து வாங்கினேன். ஏன்னா எங்களுக்கு
இந்த மாதிரி நவராத்திரி டைம், அதுக்கப்புறம் அம்பாள் பூஜை அப்போது லட்சுமி நோம்பு அப்போல்லாம் இந்த மாதிரி பெரிய குத்துவிளக்கு ஏற்றி வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்களே. இப்போ இது வந்து நமக்கு விளக்கு ஏற்றுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி ஏற்றலைன்னா பிரச்சனை இல்லை, சும்மா அப்படியே தொடச்சி எடுத்து வச்சிடலாம். இந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு பாக்ஸோட உள்ளேயே வந்து இருந்தது. இது தீர்ந்ததுக்கப்புறமா இது வந்து அவங்கக்கிட்டே கேட்கணும், இங்கே எங்கேயா கிடைக்குமா இல்லை நீங்களே அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு இல்லை டிஷ்யூ வச்சு நான் வந்து தொடச்சிடுவேன். தொடச்சிட்டு எந்த பாக்ஸில் வந்து வந்ததோ அதே பாக்ஸ்லேயே தான் நான் வச்சு அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம பார்த்து எடுத்து வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நல்லா பல பலன் இருக்கும். இது வந்து பரன்லன்னா நான் வைக்கலைன்னா அது இறக்குறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வெயிட்டுன்றனால. அதனால் இந்த ஷெல்ஃபையே நான் வச்சுருப்பேன், எனக்கு எப்போ வேணுமோ நானே எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த ஷெல்ஃபில் ஃபுல்லாக சுவாமி திங்ஸ் தான் இருக்கும். நம்ம அம்பாள் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து கட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வரலட்சுமி நோம்பு முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து வாங்கின அந்த டெக்கர் ஐட்டம்ஸ், அம்பாலோட அந்த தண்டமாலை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீட்டாக ஒரு துணிப்பையில் பேக் பண்ணி எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு நீட்டாக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். அந்த வேலை முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறமா இங்கே வந்து அத்தை பார்த்திங்கன்னா அப்பத்துக்கு மாவு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாவு வந்து நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா, யூஸ்வலி அப்பா வந்து கோதுமை மாவில் வந்து பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து வெல்லம் கரைச்சி எடுத்துக்கிட்டு பச்சரிசி இருக்குல்லையே அதை வந்து ஊற வச்சு நல்லா கொஞ்சம் நைஸாக வந்து அரைச்சிக்கணும். அதோட அரைச்சதுக்கப்புறமா அதோடையே ஏலக்காய் பொடி, அப்புறமா நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம்ல வடிகட்டி வச்சுருக்கிறத அதையும் அதோடையே போட்டு தேங்காயும் போட்டு எல்லாத்தையுமே போட்டு ஒரு பேட்டர் மாதிரி அதில் வந்து நம்ம ரெடி பண்ணிப்போம். அந்த மாதிரி தான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்பம் ஊற்றணும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் அப்பத்தை விட இது வந்து நமக்கு அரிசியெலாம் நம்ம சேர்த்ததுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம குழிப்பணியானதில் வந்து போட மாட்டோம். அந்த டைரெக்டாக எண்ணெயில் எப்படி பூரி வந்து நம்ம சுடுவோம் அந்த மாதிரி நம்ம வந்து டைரெக்டாக எண்ணெயில் போட்டு எடுக்கிறது, அந்த மாதிரி மெத்தடில் இது பண்ணணும். அத்தா வந்து அதுக்கு மாவு ரெடி பண்ணிட்டாங்க. நான் வந்து மாக்கோலம் போடுறதுக்கு மட்டும் அரிசி ஊற வச்சுருந்தாங்க, அது மட்டும் நான் அரைச்சிட்ருக்கேன் பச்சரிசி. இப்போ இது வந்து நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி, அதாவது இது எப்படி இருக்கும்னா தோசை மாவு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இருக்குல்ல அதில் வந்து இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாகவே நமக்கு ஸ்நாக் மாதிரி ஈவினிங் டைமில் இது குழந்தைங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. டேஸ்ட்டுமே வந்து அதாவது டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்கும், பசங்கள்லாம் வந்து சாப்பிடுவாங்க. பிரசாதம் வந்து இந்த அப்பம் மத்தியானமே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. பாயசம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ரெண்டு பிரசாதம் தான் இன்றைக்கி. அப்புறமா சீடை, அதுக்கப்புறம் முறுக்கெல்லாம் வந்து செய்யலாம்னால அது வந்து ஷாப்பில் வாங்கிக்கலாம். ஷாப்ஸில் வாங்கிட்டு அதை வந்து நைவேத்தியம் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்ன பிரசாதம்லாம் பண்ணீங்க, என்ன ஸ்பெஷல் அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஒரு 4:30 மணி போல் கோலம் போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா புடவை கட்டிட்டேன், இந்த கோலம் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் கோலம்லாம் போட்டுட்டு கொஞ்சம் காலையெல்லாம் போட்டு அதை அந்த இடத்து அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு போய் ரெடி ஆகிட்டு வந்தோன்னா பூஜை வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால் எனக்கு இந்த மாக்கோலம் வந்து ரொம்ப வராது, இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியாக வந்து கரைச்சிக்கிட்டேன். ஏதோ ஒன்று வளைச்சி வளைச்சி போட்டு கோலம் மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டேன். நல்லா தான் வந்திருந்தது. பட் இது வந்து எனக்கு இந்த கோலம் வந்து போடுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் ரொம்ப மாக்கோலம் போட்டு நான் வந்து எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது கரெக்டான மாவு கன்சிஸ்டன்சியில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். எனக்கு வந்து இந்த நார்மல் படிக்கோலம் மாதிரி வந்து போட்டுட்டு நடுவில் கால் போட்டுட்டு அப்புறம் வீட்டு ஃபுல்லாக கால் போட ஆரம்பிச்சிட்டேன். இப்பயும் வந்து நான் கொஞ்சம் கையில் வச்சு அச்சு மாதிரி வச்சு பாதம் மாதிரி வந்து போடுவேன், அந்த மாதிரி போட்டு தான் விரல் போடுவேன். பட் அன்றைக்கி மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் அந்த மாதிரி போட்டால் பத்தாது, நிறைய அதுக்கு மாவு தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி நான் வந்து போட்டுட்டேன். இது கொஞ்சம் ஈஸி தான், இந்த மாதிரி நான் போட்டேன். இதுக்கு ஒரு ஒரு காலுக்கும் அழகாக இந்த மாதிரி ஒரு பூ வச்சிட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இன்கேஸ் இது ஒயிட் டைல்ஸு உங்களுக்கு வந்து ஒயிட்டாக தெரியுமோ நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் கொஞ்சோண்டு ஏதாவது ஒரு ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து போடலாம். பட் அது நமக்கு வந்து தரையில் அந்த கரை பிடிச்சிக்காமல் இருக்கணும். அதனால் நான் அதை வந்து ட்ரை பண்ணல. ஏன்னா அது ஒரு வேளை கலர் பிடிச்சிச்சு போடலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்காது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அந்த நீல கலரில் நீங்கள் வந்து கால் போடணும்னு வச்சிங்கன்னா போடலாம். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு இங்கே சுவாமி வைக்கிறதுக்கான அந்த மனையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு பூஜைக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வெளியே வச்சாச்சு. லாஸ்ட் டைம் அந்த பூஜைக்கு இதை வந்து ஒரு கோல்டன் பிளேட் மாதிரி வந்து வச்சுருந்தேன், அது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் முருகன் வசத் ஸ்டோரில் வாங்கினது தான். நிக்கிலோட ஃபங்க்ஷனுக்காக சாய் வாங்கினது, நாங்கள் தான் போய் வாங்கினோம். இப்போ வந்து நம்ம வெளியே கிளம்பிலாம் போயிட்டு தோரணும், அதுக்கப்புறமா பழம் வாழைமரம் அதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த பர்ஃப்யூம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து சென்ட் வோக் அப்படின்ற ஒரு பேஜ்லேருந்து அவங்கக்கிட்டேருந்து நான் ரெகுலராக பர்ஃப்யூம்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ரிவ்யூக்கு வாங்கினது.
செகண்ட் டைம்லேருந்து எந்த ஒரு நியூ லான்ச் வந்தாலுமே நான் வந்து வாங்கிடுவேன். அவ்வளோ நல்லாயிருக்கும் எங்களோட பர்ஃப்யூம்ஸு. அதாவது ரொம்ப குட்டியாக வந்திருக்கும், பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எங்கேயாவது ட்ராவல் போகணுன்னா கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து அவங்க ஒரு ரெண்டு ஃப்ரேக்னன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லெக்கோஸ்டி போர் எலி எலிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து எம்பார்க் மை ஸ்டோரி ஃபார் அப்படின்னு சொல்லி, ரெண்டுமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து யூனிசெக்ஸ் பர்ஃப்யூம்ஸ் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா நானும் யூஸ் பண்ணுவேன், என்னோடய ஹஸ்பண்டும் வந்து யூஸ் பண்ணுவார். இந்த பர்ஃப்யூம்ஸோட ஃப்ரேக்னன்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த லக்ஸூரி பிராண்டட் ஃப்ரேக்னன்சஸ் தான் வந்து இருக்கும். அண்ட் சம்மர்க்கெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நார்மலாகவே நமக்கு வந்து பர்ஃப்யூம்ஸ் ரொம்ப பிடிக்கும், பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நிறையா ஃப்ரேக்னன்சஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒரு பாட்டில் வாங்கி வச்சுட்டு அதையே அடிக்கணும்னு இல்லை, ஒரு ரெண்டு மூணு ஃப்ரேக்னன்சஸ் வந்து வாங்கி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ எந்த இது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஆட்டோமைசரோட வரும். ஒரு பர்ஃப்யூம் தீந்து போச்சுன்னா என்னோட பாட்டில் அப்படியே அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி ட்விஸ்டன் டர்ன் மாதிரி வந்துருக்கும். சென்ட் வாகோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் இந்த பர்ஃப்யூம்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைக்கு போயிட்டு எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போதே மாமா வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வைக்கிற அந்த தட்டு வந்து அழகாக டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி குருவாயூரில் வந்து விற்பாங்க, நம்ம அதை கழிச்சு விடுவாங்க அப்படி. அது வந்து எங்களுக்கு எங்களோட ஹஸ்பண்டோட கசன் வந்து குருவாயூர் போகிறப்போ இந்த மணிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதை வச்சு கிருஷ்ணர் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளித்தட்டில் சுற்றி பூ வச்சுட்டு நடுவில் அந்த மணி போட்டு கிருஷ்ணர் வந்து வந்து வச்சோனாங்க. கிருஷ்ணர் செலை வந்து ஒரு மூணு இருந்தது, வீட்டிலே இருந்தது, அதனால் நான் புதுசாக வந்து வாங்கலை. அது இல்லாமல் வீட்டில் வந்து ரெண்டு வெள்ளி குட்டி விக்கிரகமும் வந்து இருக்குது. ஆல்ரெடி நான் ஒன்று வச்சுருந்தேன். அப்புறம் என்னோடய நாத்தனார் வந்து ஒரு வெள்ளி விக்கிரகம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ரெண்டு வெள்ளி கிருஷ்ணரும் இருக்குது, தவழர கிருஷ்ணர் மாதிரி. எல்லா சுவாமியும் வச்சு அழகாக வந்து செட் பண்ணியாச்சு. நிறைய கிருஷ்ணரை பின்னாடி அந்த இதில் எல்லாம் வச்சு மயிலரகெல்லாம் வச்சு சூப்பராக வந்து எங்கள் மாமா தான் வந்து டெக்கரேட் பண்ணார். கிருஷ்ணர் வந்து பூஜைக்கு அழகாக வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டார். எப்போவுமே நம்ம கிருஷ்ணர் குழந்தை அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும்ல, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைக்கு தேவையானதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணுற மாதிரி, அங்கே வந்து வெண்ணெய் தயிர் பால் அப்புறமா அவல் தேன் இதெல்லாம் வந்து ஒரு வெள்ளித்தட்டில் எடுத்து வச்சுருந்தோம். அதை வச்சுட்டு கொஞ்சம் நிக்கில் வரட்டும், நிக்கிலோட சேர்ந்து பூஜை பண்ணணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் இதுன்றனால அவன் போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நான் வந்தான். அதுக்குள்ளே கொஞ்சம் டிஃபன் வேலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டு, அத்தை வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி புதினா சட்னி ரெண்டும் அரைச்சி வச்சுட்டாங்க. மணி கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து டிஃபன் வேலையுமே வந்து பண்ணியாச்சு. சீக்கிரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா பூஜை முடிச்சுட்டு கரெக்டாக டிஃபன் சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த வருஷம் கிருஷ்ணருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கிருஷ்ணர் வேஷம்லாம் போடல, ஏன்னா பெரிய பையனாகிட்டான், அதனால் அதெல்லாம் வேணாமா அப்படின்னா, சரி இந்த ட்ரெஸ் வந்துருந்தது இது வந்து நாங்கள் போட்டு விட்டுட்டோம். பூஜை எல்லாமே நிக்கிலோடு சேர்ந்து உட்காந்து நான் நிக்கில் ரெண்டு பேரும் வந்து பண்ணியாச்சு. நைவேத்தியத்துக்கு எல்லாம் பண்ணி பூஜை சூப்பராக வந்து முடிஞ்சிடுச்சு. எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, என்ன ஸ்பெஷல் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுங்கள். இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருக்குமே ட்வின்ஸ் வெஜிகேஷன் சார்பாக கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விஷஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான விலாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.